வேந்தர் டிவி வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். அண்ணா உங்கள் ப்ரீத்தி சுரேஷ் வந்துட்டேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஹெல்த் சம்மந்தமாக எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும். யார்கிட்ட கேட்குறது, எங்கே கேட்குறதுன்னு தெரியாமல் நம்ம எல்லாம் வந்து அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருப்போம்ல. ஸோ உங்களோட ஹெல்த் சம்மந்தமான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் தரத்துக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு டெய்லி ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விஷ்ணு பாபு வந்திருக்காரு, பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் அது எப்படி பண்ணுறது, ப்ராப்பரான ப்ரொசீஜர் என்ன, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்களே. ஸோ உங்கள் எல்லாருக்காக தான் இன்றைக்கி ஷோ வந்து ஹைலைட்டாக போக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி டாக்டரை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணணும், பண்ணிடுவோம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் வந்ததுக்கு. அண்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜன் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தாருனால நிறைய காலர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க, என்ன பேசவே விட மாட்டாங்க. ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் டைம்ல தான் எனக்கு டைம் இருக்குன்றதால ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் கேட்டுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இன்ஜுரிஸ் எடுத்துக்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம டே டு டே லைஃப்ல ஹேண்டுக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறோம், ஆனால் அதை பத்தி நம்ம பெருசா வந்து கவலைப்படுறது இல்லை, அதை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். ஸோ காமனான மோட் என்ன ஹேண்ட் இன்ஜுரிஸ்க்கு? காமன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயினாக இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ். ஏன்னா வந்து நிறைய நாங்கள் வந்து கேசஸ் எங்களுக்கு எனக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் பேஷண்ட்ஸ் தான் மோஸ்ட் காமன். அது மெயினாக வந்து என்ன எப்படி ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து சம்டைம்ஸ் வந்து மெஷின் வந்து ஃபால்ட் ஆகிறது. ஓகே, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை செய்யும் போது கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை, ஒர்க்கில் கவனக்குறைவு. அது வந்து நிறைய பேர் ஒத்துக்கிறது கிடையாது. அதுதான் வந்து காமனஸ்ட் மோட் ஆஃப் இன்ஜுரிஸாக இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், அது வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் டெய்லி வந்து டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான் இருக்குது, சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நான் டெய்லி ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். நிறைய பேர் வந்து அடிபட்டு வரும்போது சில சமயம் கையில் மட்டும் அடிபடும், சில சமயம் காலிலையும் சேர்ந்து அடிபடும். கையில் அடிபடும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கின் லாஸ் ஆகும், டெண்டன்ஸ் எக்ஸ்போஸர் ஆகும், ஃப்ராக்சர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். சில சமயம் பார்த்திங்கன்னா வந்து மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், கை வந்து டோருக்கு வெளியில் வச்சுட்டு போவாங்க ஃபோர் வீலரில் ட்ராவல் பண்ணும்போது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த சைட் ஸ்வைப் இன்ஜுரி அப்படின்னாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக போயிடும், எலும்பு போனு ஸ்கின் எல்லாம் சேர்ந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு நிறைய வந்து இட்ஸ் காப்பி. நீங்கள் பஸ்ஸோட பார்த்தீங்கன்னா எல்லா ஜன்னல் ஓரத்தில் கை வச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுதான் நம்ம மெயினாக அவேர்னஸ்க்காக தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டொமஸ்டிக் ஆக்சிடென்ட்ஸ் காமனாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிக்சி இன்ஜுரிஸ் வந்து நிறைய பேர் வராங்க. வாரத்துக்கு ரெண்டு பேஷண்ட்ஸ் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம் மிக்சி இன்ஜுரிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் இன்ஃப்ளெக்டட் இன்ஜுரிஸ், தனக்கு தானே வந்து கட் பண்ணிக்கிறது, அது நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு அடுத்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மதியில் வந்து இந்த டூ வீலர் க்ளீன் பண்ணுறச்சே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து செயின்ஸ் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரன்னிங் பைக்கை வந்து க்ளீன் பண்ணுவாங்க வீல் வந்து ரன். அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரல் மாட்டிக்கிட்டு விரல் துண்டாக கட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது ரியலைஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு, பண்ணதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து காமனாக டூ வீலர் செயின் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் எல்லாரும் பண்ணுவாங்க, பட் வந்து அது வந்து கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுன்றது ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அது கட் ஆனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம ரெண்டுமே பார்க்குறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து டூ வீலர் வந்து ரன்னிங் டூ வீலரில் செயின் ரன்னிங் டூ வீலரில் வந்து நீங்கள் வந்து செயின் க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்து அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பேசுறது எல்லாமே ப்ரிவென்டபிள் காஸ் தான். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் ஆகட்டும், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும், டொமஸ்டிக் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து வந்து ப்ரிவென்டபிள். பட் எல்லாரும் வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்துக்கவே மாட்டாங்க பெருசாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிபட்டதுக்கப்புறம் அவங்க வருத்தப்படுறத நாங்கள் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு விரல் இருக்காது, சில பேர்த்துக்கு கையே இருக்காது, கை சுத்தமாக துண்டாயிரும். தீபாவளி வர வந்து ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா வந்து கிராக்கர் பர்ஸ்ட் இன்ஜுரிஸ், நிறைய பேர் பட்டாசு வெடிப்பாங்க. இப்போ இந்த வருஷம் லக்கீலி பட்டாசு கம்மியாக இருக்குது. ஆக்சிடென்ட்ஸ் இந்த வாட்டி ரொம்ப இந்த இருக்கிற வருஷத்துலேயும் இந்த வாட்டி தான் பட்டாசு வந்து அடிபட்டு கம்மியாக வந்து. ஆக்சுவலாக நான் பேஷண்ட்டே பார்க்கல இந்த வாட்டி. ஸோ அந்தளவுக்கு அவேர்னஸ் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த டெத்தில் வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க இல்லையா, அது இன்னும் வந்து அது குறையில, அது மட்டும் இன்னும் குறையில. அது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து சில பேர் அல்கஹால் எடுத்துகிட்டு கையிலேயே பட்டாசு வெடிப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அல்கஹால் எடுக்கும்போது ரிஃப்ளெக்ஸ் இருக்காது. ஸோ ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறதுனால வெடிக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, வெடுத்துக்கப்புறம் தான் பார்ப்பாங்க கை விரல் போயிடுச்சு அப்படின்ட்டு. அவங்களுக்கு போகிறது விரல் மட்டும் கிடையாது, லைஃபே போயிடும். ஏன்னா கை இருந்தால் தான் நமக்கு லைஃப், கை இல்லைனா விரல் இல்லைனா எந்த வேலையும் செய்ய முடியாது.
அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் எந்த ஒர்க் பண்ணாலும். ஓகே டாக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காமனான மோடு என்னன்னு கேட்டதில் எலாபரேட்டாக எல்லா மோடுமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிளாரிட்டி. அண்ட் நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் எடுத்துகிட்டு அவங்க வந்து இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் பர்ஸ் பண்ணுவாங்கன்றீங்க. மோஸ்ட்லி ஆல்கோஹால் எடுத்தவங்களை வந்து இமீடியட்டாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம கேஸில் எப்படி? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அவங்க வந்து சில பேர் வந்து குவைட்டாக வந்து கோஆப்ரேட் பண்ணுற பேஷண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப சில பேர் அரகன் பிஹேவியர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிஹேவியர் இருக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஹேண்ட் இன்ஜுரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து இமீடியட்டாக நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 6 hours வெயிட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபஸ்ட் எய்ட்ஸ் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிடணும். ஹேண்ட் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அடிப்பட்டா பிளட் வரும் இல்லையா, பிளட் லாஸ் இருக்கும். ஸோ அந்த பிளட் லாஸ்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் கொடுத்து நல்லா ஹேண்டை எலிவேட் பண்ணி வச்சுட்டா ப்ளீடிங் இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்கள பிளட் டெஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு மயக்க டாக்டர் வரவழைச்சு மயக்கம் கொடுத்து என்ன ஒரு நம்ம அனஸ்தீஷியா கொடுத்தாலும் ஒரு 6 hours சாப்பிடாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அனஸ்தீஷியா கொடுக்க முடியும். ஸோ அந்த 6 hours பீரியடில் நம்ம வந்து அவங்களுக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே டாக்டர். எனக்கு இன்னொரு காமனான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அதில் பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தான். இந்த வண்டி க்ளீன் பண்ணுறதாகட்டும் சரி, பட்டாசு வெடிக்கிறதாகட்டும் சரி, பைக் ஓட்டும் போது இல்லை பைக் க்ளீன் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணுறது நம்மளோட கவனக்குறைவு தான். அதுவே வந்து குழந்தைங்களாக இருந்தால், ஏன்னா அவங்க தவறுதலாக தெரியாமல் தான் செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ட்ரீட்மெண்ட் முறைகள் எப்படி இருக்கும்? குழந்தைங்களுக்கு அடிபடுறது காமனாக பார்த்தீங்கன்னா இந்த டோர் க்ரஷ் இன்ஜுரிஸ், விளையாடுறச்சேவோ வந்து கதை தள்ளிக்கிறது, டோர் கழு, அதுவும் ரொம்ப காமன் இன்ஜுரிஸ். நிறைய குழந்தைங்க அதுபட்டு அது மாதிரி அடிபட்டு வர்றது பார்க்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த இட்லி கொண்டாடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன ஹோல்ஸில் கைவிடுவாங்க. நம்மளோட சின்ன வயசில் எங்கேயாவது ஹோல்ஸ் தான் கைவிட்டு பார்ப்போம். அந்த மாதிரி வந்து குழந்தைங்களம்னா இட்லி கொண்டாடல ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து விரல் விட்டுருவாங்க விளையாட்டில். ஸோ அந்த மாதிரி விடும்போது என்னென்னா இமீடியட்டாக சம்டைம்ஸ் பார்ப்போம், சில சமயம் லேட்டாக தான் பார்ப்போம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன, விரல் உள்ளே விட்டவனே விரல் வந்து பின்னாடி வீங்கிக்கும், திரும்ப எடுக்க முடியாது, நீங்கள் இழுக்கவும் முடியாது குழந்தைக்கு, விரல் பிச்சுட்டு போயிடும். ஸோ அப்படி குண்டானோட வருவாங்க, இட்லி குண்டானோட வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆமாம், அப்படியே வந்துடுவாங்க. அதை நாங்கள் அப்படியே எடுக்க முடியாது, அது வந்து கட்டர் அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இப்போலாம் வந்து இந்த மாதிரி காமனாக அடிபட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் டூல்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் அதுக்காக. நீங்களும் அதுக்காக ரெடி ஆகிடுவீங்க? ஆமாம், ரெகுலராக பார்க்கறதுனால அதுக்கான டூல்ஸ் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கி அது என்னென்னா நாங்கள் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம் வழி இல்லாமல். ஸோ வழி இல்லாமல் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன டேமேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஓகே டாக்டர். ஸோ வந்து நீங்கள் வந்து ஆல்ரவுண்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா குட்டீஸ்லாம் வரும்போது. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டை பற்றி பேசிடுவோம். நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டீங்க, பட் ஸ்டில் ப்ராப்பராக உங்ககிட்ட வர பேஷண்ட்டுக்கு நீங்கள் இமீடியட்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? எந்த ஒரு அடிபட்டாலும் எப்படி அடிபட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லாஸ் இருக்கும். ரெண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கையை நல்லா வாஷ் பண்ணணும், ரன்னிங் டேப் வாட்டரில் கையை நல்லா வாஷ் பண்ணணும். அது வந்து என்னென்னா ரெண்டு மூணு விஷயங்கள், ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணணும், பிளட் லாஸை கொஞ்சம் குறைக்கும். ரெண்டாவது வந்து கை சொதன்னு இருக்கிறதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையை தூக்கி வச்சுக்கணும். விரல் ஏதாவது செஞ்சிருந்தாவோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்னு நிறைய இடத்துல டூ வீலர்ஸில் இருக்கும், கார்ஸில் இருக்கும், இப்போ நிறைய பேர் வீட்டில் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டெரைல் காட்டன் வந்து வைக்கவே கூடாது. ஓகே, எப்போ அடிப்பட்டாலும் எந்த இடத்துல அடிப்பட்டாலும் காட்டன் வைக்கவே கூடாது. காட்டன் வந்து என்னன்னா அது போய் நல்லா டிஷ்யூஸில் ஒட்டிக்கும். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ப்ராப்பராக வராது, அதுதான் இன்ஃபெக்ஷன் சான்சஸும் ஜாஸ்தி. ஸோ அதனால காஸ் பீசஸ் இந்த துணி வந்து வரும், அதுக்கு ஸ்டெரைல் காசு இல்லை காஸ் பீசஸ் வரும். ஸோ அது வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பேடு, பேடுனா சர்ஜிக்கல் பேட்ஸ் வருது, காட்டனுக்கு மேலே 2 cloth வச்சு பேட்ஸ் வரும், அது வந்து கையில் விரலில் சுற்றிக்கிட்டு கையை நல்லா ஹேண்ட் எரேட் பண்ணிடுவோம். எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்ச்சிஃப் இருக்கு இல்லைங்களா நல்லா வெட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு விரல்லையோ கையிலையோ சுற்றிட்டு கையை நல்லா தூக்கி வச்சா போதும், ப்ளீடிங்கே வராது. ஸோ நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளமே என்னன்னா அது ப்ளீடிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு தெரியாது. நிறைய இடத்துல இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நான் சொல்லுவேன், நிறைய இடத்துக்கு ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. உடனே டாக்டர் உடனே வாங்க, எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிசியன் இருக்க மாட்டாங்க, எல்லா டைமும் கூப்பிடுறதுக்கு பிளாஸ்டிசியன் வர முடியாது. ஸோ இது வந்து சிம்பிள் விஷயம், இது வந்து இத்தனைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கூட நம்ம காப்பாற்றலாம். எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறாங்க இல்லையா கையில், ஸோ கட் பண்ணிட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையை வந்து கர்ச்சீஃப் வச்சு கட்டிட்டு ஹேண்டை எலிவேட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு ட்ராப் பிளட் வரவே வராது. நல்லா அதுக்காக டைட்டு இழுத்து கட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் அந்த மாதிரி ரொம்ப இறுக்கி கட்டினானாகனா பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சிரும், அதுவுமே டேஞ்சரஸ். அதுவும் நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு டைட்டாக கட்டிட்டு நல்லா கையை தூக்கி வச்சா போதும். காலில் அடிப்பட்டாலும் அதே தான், காலில் அடிப்பட்டாலும் காலை தூக்கி வச்சுக்கணும். வெரி சிம்பிள். கண்டினியூஸாக பேசலாம், நிறைய பேசலாம், ஒரு காலர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, பார்த்துருவோம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ,
வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், ஹலோ ராணி, ராணி மேடம் பேர். ராணிமா, டிவி சவுண்ட கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க, அண்ட் உங்களோட டவுட்ஸ் கேளுங்க, டாக்டர் விஷ்ணு பாபு இருக்காரு. மேடம், உங்க ப்ரோகிராம் ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி. டெய்லி டெய்லி ஒரு டாக்டர் பேசுறது, டைத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் அவர் ஆகினா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ராணிமா, மேல இடத்துல பேசுறோம் இதை பத்தி. சோ உங்க டவுட்ஸ் இப்ப கேளுங்க, டாக்டர் இருக்காரு. அந்த சார் ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதே சமயத்துல கொஞ்சம் ஸ்பீடா சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங். கொஞ்சம் நிறுத்தி சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்க நல்லா புரிஞ்சுப்போம். கண்டிப்பா கோச்சுக்கிறாங்க. ஆமா ஆமா. இப்ப சார், இப்ப ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. சொல்லுங்க. அவங்க வந்து ஃபேஸ்ல வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. இப்ப அந்த கொஞ்ச நாள் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா ஒரு மாதிரி விகாரமா அந்த சர்ஜரி தெரியற மாதிரி ஒரு ஃபீலிங், அசிங்கமா இருக்க மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி. இப்ப நம்ம ஃபாரின் லெவல்ல நம்ம நாட்டுல வந்து நம்ம இந்தியால வந்து அட்வான்ஸா இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஃபாரின் லெவலுக்குன்னா சரி, நம்ம வந்து என்னென்னா வந்து எந்த ஒரு அடிப்பட்டாலும், ஃபேஸில் வந்து ஒரு சின்ன கீரல் விழுந்தாலும், நம்ம அடிப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணாலும், தையல் போட்டாலும், மார்க் இருக்க தான் செய்யும். எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, சினிமாவில் காமிப்பாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா ஒரு ஃபேஸ் காமிப்பாங்க, அப்புறம் விகாரமாக ஒரு ஃபேஸ் காமிப்பாங்க, திரும்ப பார்த்தா நார்மல் ஃபேஸ் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சினிமாவில் காமிக்கிறது மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியாது. வாட் காட் ஹஸ் கிவன் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஸ்கார்ஸ் வந்து இப்போ அடிபட்டு டைரெக்டாக எங்ககிட்ட வந்தாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வராங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஃபைன் சூச்சர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு மெயின் ரீசன், ரொம்ப ஃபைன் ஸ்கார்ஸ் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங்லேயே வந்து இன்ஃபெக்ஷன் தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா தான் ஸ்கார் வந்து ரொம்ப ஒர்சன் ஆகும். ஸோ இன்ஃபெக்ஷன் வராமல் நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் க்ளீனிங் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃபைன் சூச்சர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்காரை எவ்வளோ மினிமைஸ் பண்ணி பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபேஸில் வந்து ரோட்டில் தேஞ்சி போய் அந்த மாதிரி உரசிக்கிட்டு போய் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அடி அந்த மாதிரி பட்டாலும், ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவோம், கொலாஜன்றது. ஸோ அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு கொலாஜன் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா, ஸ்கார்ஸில் வந்து ரொம்ப மினிமல் ஸ்கார்ஸ் வருது. நானே நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணி வில் கெட் வெரி குட் ரிசல்ட்ஸ். என்னென்னா ஸ்கார் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடிப்பட்டு தெரிஞ்சிச்சு ஆயின்மெண்ட் தடவை க்ளீன் பண்ணி ஆயின்மெண்ட் தடவை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆயின்மெண்ட் தடவை தடவை நம்ம க்ளீன் பண்ணி புண்ணு ஆறும்போது அது வந்து ஹீலிங் பார்த்திங்கன்னா செகண்டரி இன்டென்ஷன் அப்படிம்பாங்க. அது புண்ணாய் ஹீல் ஆகும். அது புண்ணாய் ஹீல் ஆகும்போது ஸ்கார்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி ஸ்கார்ஸ் ஏதாவது விகாரமாக இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அது எந்த மாதிரி ஸ்கார் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஒன்று, நம்ம வந்து இந்த ஸ்கார் எடுத்துகிட்டு ஃபைன் ஸ்டிச் பண்ணி கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி பண்ண முடியலன்னா வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சர்ஜரிஸ் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கணும். நிறைய சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் என்ன மாதிரி நம்ம பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும். ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் நம்ம கண்ட்ரிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது இன்னைக்கு ஸ்டேஜில் நம்ம. ஏன்னா எப்படி நம்ம இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோன்னா, முன்னே வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது. இப்போ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிறவங்க ஃபாரின் கண்ட்ரிஸில் போய் ஆப்ரேட் பண்ணுறாங்க, நாங்களுமே வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் ட்ரீட்மெண்ட் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. நாங்களும் வந்து நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம பண்ணுறதும் அவங்க பண்ணுறதும் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது ட்ரீட்மெண்ட் வைஸ். பட் என்னென்னா, அந்த பேஷண்ட்க்கு அடிபட்டதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அதை தாண்டி காஸ்ட் மேனேஜ்மென்ட், எந்த மாதிரி அடிபடுறது பொறுத்து தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். குட் மார்னிங், ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. நான் சுமதி பேசுகிறேங்க. சொல்லுங்க சுமதிமா, உங்கள் சந்தேகம் கேளுங்க, டாக்டர் விஷ்ணு இருக்காரு. சரிங்க, என்னோட மகளுக்கு வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டு அந்த இடம் வந்து மேடா ஆயிடுச்சுங்க மேடம். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அது மேடா காயமா இருந்தது, அது சரி காயத்துக்கு மருந்து போட்டு சரியாயிட்டு மறுபடியும் அந்த இடம் மேடா ஆயிடுச்சு. சொல்லுங்க. அது 4 வருஷமா இருக்குங்க சார். சொல்லுங்க. அதனால ஏதாவது பாதிப்பு வருங்களா? இல்ல அது ஆனா வலிக்கலன்னு சொல்றா, அது அளவு அதே மாதிரி தான் இருக்கு, 4 வருஷமா அதே லெவல்ல தான் இருக்கு. இல்லம்மா, மேடா ஆயிடுச்சுன்னா தழும்பா இருக்காது மேடு? தழும்பு மாதிரி அப்படியே மேடா, அந்த தோலை கொஞ்சம் மேடா தழும்பா தெரியுதுங்க. எந்த இடத்துல இருக்குமா அது? முதுகு, இடுப்பு சைடுல, முதுகுல இருக்குங்க சார். முதுகுல இருக்கு. சில பேர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தழும்போது சில பேர்த்துக்கு வந்து ஹீலிங் வந்து நார்மலா இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும்
ஹீலிங் டெண்டன்சி, அதாவது புண்ணு ஆறுற தன்மை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வேறி ஆகும். சில பேர்த்துக்கு வந்து புண்ணு வந்து தழும்பே இல்லாமல் ஆறிடும், சில பேர்த்துக்கு தழும்பாக ஆகும். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து தழும்பாக ஆறுற மாதிரி புண்ணு ஜீன்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 100 to 40 பேர்த்துக்கு அந்த மாதிரி தான் புண்ணு ஆகும், 60 பேர்த்துக்கு தான் வந்து நார்மல் ஹீலிங் ஆகும், 40 பேர்த்துக்கு வந்து தழும்போதான் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, இனிஷியலாக நாங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லும்பொழுதே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டுருவோம், உங்களுக்கு வேறு எங்கேயாவது உடம்புல அடிபட்டுருக்கா, அதில் தழும்பு வருதா, அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி ஹீலிங் டெண்டன்சியாக வந்து ஸ்காராக தழும்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ டே ஒன்லேருந்தே நாங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ என்ன பண்ணுவோன்னா 10 நாளில் தையல் பிரிப்போம், அதுக்கப்புறம் நல்லா ஸ்கார் மசாஜ் கொடுப்போம், கம்ப்ரெஷன் கார்மெண்ட், அது என்ன பார்க்கணும்னா டைட்ஸ் சாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நல்லா டைட் கம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால தழும்பு வளராமல் இருக்கும். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது, அது கொடுக்கறதும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தழும்பு வளருது. ஸோ இந்த மாதிரி தழும்பு வளர்ந்துட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் வந்து நம்ம ப்ரெஷர் கார்மெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து டெய்லி மார்னிங் 1/2 hour ஈவினிங் 1/2 hour மசாஜ் பண்ணி பார்க்கலாம். தழும்பு ஸ்லோவாக தான் குறையும், நம்ம நினைக்கிற மாதிரி இமீடியட்டாக குறையாது. 6 months 1 year வரைக்கும் தழும்பு வளரும், 1 year அப்புறம் தான் அந்த தழும்புடைய வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 1 year நல்லா மசாஜ் பண்ணணும்னு சொல்கிறது. இன்கேஸ் 1 வருஷத்துக்கு மேலே ஆகி 2-3 வருஷம், இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா 4 வருஷம் ஆகிடுது இல்லையா, ஸோ 4 வருஷம் அவங்களுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் கார்மெண்ட்டோ மசாஜ் பண்ணோம் அவ்வளோ தழும்பு வந்து குறையாது. இவங்களுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணி அதை வந்து எடுத்துட்டு திரும்ப ஃபைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாஜ் பண்ணி கார்மெண்ட் போட்டால் திரும்ப வராமல் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, சில பேர்த்துக்கு வந்து நிறைய இடத்துல கீழாயிடுச்சிருக்கும், இல்லை கீழாய் டெண்டன்சி இருந்தாவே வந்து நம்ம எடுத்துட்டு ஸ்டிச்சிங் போட்டுட்டு லோ டோஸ் ரேடியேஷன் தெரப்பி, இந்த கேன்சருக்குலாம் வந்து ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்களே, ஸோ அந்த மாதிரி அதே கருவி தான். பட் இது வந்து ரொம்ப லோ டோஸில் 5 நாள் தான் கொடுப்போம். ஸோ கொடுக்கும்போது இந்த மாதிரி தழும்பு வளராமல் ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுமான்னு தெரியல, இது வந்து நிறைய பேருக்கு நாங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் தட் அகைன். இன்னொரு காலர் இருக்காங்க, குட் மார்னிங். ஹலோ டாக்டர். குட் மார்னிங், நாகர்கோவிலிருந்து பேசுகிறேன் மேடம். குட் மார்னிங் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன். சொல்லுங்க சார், உங்கள் டவுட்ஸ் கேளுங்க, நம்ம டாக்டர் இருக்காரு. சன்னன்லா பையனுக்கு வந்து ஒரு 4 to 5 years இருக்கும்போது வீட்டு டாக்கு தான், வீட்டு டாக்கு கடிச்சிருச்சு, கன்னத்தில் கடிச்சிருச்சு. சொல்லுங்க. அது இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் அப்போ டாக்டர் கிடையாது, நர்ஸ் இருந்தாங்க, அவங்க சடன்லி ஸ்டிச்சிங் போட்டாங்க. சொல்லுங்க. டாகு கடிச்சதுக்கு ஸ்டிச்சிங் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க இம்மிடியேட்டாக போட்டாங்க, அவங்க சொல்லியும் கேட்கல, நர்ஸ் ஸ்டிச்சிங் போட்டாங்க. அது இப்போ வந்து இந்த பென்ஸினுடைய சிம்பிள் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு 3 piece மாதிரி ஒரு சிம்பிள் கன்னத்தில் இருக்கு. அவனுக்கு இப்போ ஒரு 17 years ஆயிடுச்சு, காலேஜ் போயிட்டுருக்கேன். பட் அது போகுமா, அது ஏதாவது ரெமடி இருக்குங்களா டாக்டர்? இல்லை, நாய்க்கடிக்கு ஸ்டிச்சிங் வந்து போடக்கூடாதுன்னு கிடையாது, இப்போ வந்து அதெல்லாம் வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இருக்கிற மெடிசன்ஸ், நியூவர் மெடிசன்ஸ்க்கும் டெக்னிக்ஸ் நம்ம வந்து சொல்கிற மாதிரி அந்த இடத்தையே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கடித்த பகுதியே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு ஃபைன் ஸ்டிச் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி அவர் சொல்கிற மாதிரி இந்த பென்ஸ் ஸ்காரு இல்லை வந்து ஸ்டிச்சே போடாமல் இருந்தால் இன்னும் மோசமான ஸ்கார்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்கார் இருக்குன்னா நம்ம திரும்ப ஸ்கார் ரிவிஷன் அதை எடுத்துகிட்டு தான் திரும்ப தான் ரீசர்ஜரி தான் பண்ணணும். பண்ணும்போது ஃபைன் ஸ்காராக இருக்கும், இந்த மாதிரி பென் சிம்பிளாக இருக்காது. ரீசெண்டாக நான் கூட ஒரு சின்ன வயசில் ஒரு பையனுக்கு நாய் கிடச்சி 3 to 4 years, இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் நான் கூட ஒர்க் பண்ணேன், அவருக்கு தான் வந்து ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஜிக்ஸாக்காக ஒரு பெரிய ஸ்கார் இருந்துச்சு, அவருக்கு எடுத்துகிட்டு ஃபைனாக அழகாக நீட்டாக ஒரு ஸ்கார் பண்ணி கொடுத்தோம், அவருக்கு இஸ் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் காலர், குட் மார்னிங். ஹலோ டாக்டர். ஹலோ. குட் மார்னிங் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஐயப்பன், சென்னையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயப்பன் சார், உங்க சந்தேகம் கேளுங்க, நம்ம டாக்டர் இருக்காரு. நான் இப்ப கேட்றேன், கேட்ட பதில நான் டிவில பாத்துக்கிறேன், நான் என்னங்கறது கேட்டுறேன். ஹலோ. சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு 10 இயர்ஸ் பேக், ஐ அம் நவ 53 இயர்ஸ் ஓல்ட், 56 வயசு இருக்கு எனக்கு. சொல்லுங்க சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோல ஆக்சிடென்ட். சொல்லுங்க சார். ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அல்னா இருக்குல்ல, ரேடியஸ் அல்னால அல்னா போன் வந்து மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். அதனால வந்து பிளேட் வச்சு அதை ஆப்ரேட் பண்ணி அதை இது பண்ணாங்க, ஜாயின் பண்ணாங்க. சொல்லுங்க சார். இப்போ 10 இயர்ஸாக அந்த பிளேட்டு ஒரு 4 inches இருக்கும், அந்த பிளேட் உள்ளே தான் இருக்கு. சொல்லுங்க சார். அது எடுக்கணுமா, எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை அப்படியே கண்டினியூ வித்தா தெரிய, ஐ வாண்ட் டு நோ அபவுட் தட். இன்னொன்று வந்து அந்த ஹேண்டில் வந்து லைட்டாக ஒரு இந்த இது மாதிரி இருக்கு, உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கு, அது லைட்டாக கொஞ்சம் மரத்து போனா இருக்குமா, அந்த மாதிரி சார், அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அதில் சுகர் இருக்கா உங்களுக்கு?
சுகர்லாம் இல்லை எனக்கு. சுகர் இல்லை, அடிப்பட்டதுலேருந்து அந்த மருத்துவம் போன மாதிரி அப்படியே தான் இருக்கா? அது அது லைட்டாக இருக்குது, ரொம்ப உணர்ச்சி இல்லாமல் இல்லை, பட் வேறு டிஃப்ரென்ஸ் நார்மல் லேண்டுக்கும் இந்த லேண்டுக்கும் லைட் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமாம் சார், ஓகே நான் டிவியில் பார்த்துக்கிறேன், சொல்கிறேன். ஓகே ஓகேங்க சார், ஓகேங்க சார், ஓகே. இது பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அன்லஸ் வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குது, ஏதாவது வலி ஏற்படுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம பிளேட் எடுக்கணும், இல்லைனா பிளேட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து இந்த உணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அல்னா போன் கிட்ட தான் வந்து அந்த உணர்ச்சி நரம்பு போகும், கைக்கு மெயினான நரம்பு அது தான். ஸோ வந்து அதனால் வந்து அந்த ஃப்ராக்சர் ஆகும்போது ஒன்று வந்து நர்வ் கிட்ட வந்து பக்கத்தில் இருந்து டேமேஜ் இருக்கும். சில வந்து நர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் நாட் லைக் சிங்கிள் கேபிள் மாதிரி இருக்காது, சனல் மாதிரி நுழைஞ்சும் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்றரெண்டு நரம்பு வந்து கட்டாக இருந்தனால, ஃபேசிக்கல்ஸ் கட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் சென்சேஷன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லைனாலும் அந்த போன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் இருக்கனால சம்டைம்ஸ் அந்த நரம்பு ஏதாவது கொஞ்சம் ஒட்டி இருந்தாலும் அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அவர் வந்து சென்சேஷன் நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை இப்போதைக்கு. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம் நீங்கள் சார், ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நல்லா கை மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க போதும். உங்களுக்கு பிளேட்னால வலியோ இல்லை வந்து கையில் புண்ணோ அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா மட்டும் அந்த பிளேட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர் பார்த்துருவோம். குட் மார்னிங், ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நாங்கள் இங்கே அண்ணாநகர்லேருந்து கூப்பிடுறோம், என் பேர் வாணி. சொல்லுங்கள் மேம், உங்கள் டவுட்ஸ் கேளுங்க, நம்ம டாக்டர் இருக்காரு. சார், என் பொண்ணுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி காதுல வந்து ஹீல் ஆயிட்டு இருந்தது. நாங்க சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப வந்து கம்பல் போடலாமா, ஹோல்ட் போட்டு இல்லைன்னா அப்படியே விட்டுடலாமா? இது வந்து எங்க மாமியாருக்கு, நாத்தனார், அவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே ஹீல் ஆயிட்டு இருக்கு, ஆனா எங்க ஃபேமிலியில யாருக்கும் இல்ல. சொல்லுங்க, திரும்ப போட்டா வருமா என்ன? அதுதான் சார் கேட்டேன். இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, திரும்ப வரணும்னு அவசியம் கிடையாது, பட் வரத்துக்கான சான்சஸ்ஸும் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதில் கம்மல் போடுறச்சு கீழே லாபியில் போடுவாங்க, நிறைய பேர் கார்ட்லேஜில் போடுவாங்க, இந்த மேலெலாம் போடுறாங்க இல்லையா. ஸோ வந்து லாபியில் போடும்போது சம்டைம்ஸ் வராது, இல்லை வந்து மேலே கார்ட்லேஜில் போடும்போது சான்சஸ் இருக்குது வரதுக்கு. இஃப் பாசிபிள்னா டப்ஸ் கம்மல் யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி சேஃப். இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மல் போடக்கூடாதுன்னு கிடையாது, நீங்கள் போடுங்க. இன்கேஸ் அதில் திரும்ப ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம் ட்ரீட்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் கம்மல் ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக கம்மல் கழட்டிட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வாங்க, டப்ஸ் கம்மலும் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்மலை ரெகுலர் கம்மலை கழட்டிட்டு கொஞ்சம் நேரம் நைட்டில் கூட அந்த டப்ஸ் கம்மல், வீட்டில் இருக்கும்போது டப்ஸ் கம்மல் போடலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும், திரும்ப தழும்பு வளராமல் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஓகே டாக்டர், தேங்க் யூ. நெக்ஸ்ட் காலை பார்ப்போம். குட் மார்னிங், ஹலோ டாக்டர். வணக்கம் சார். வணக்கம், நான் ஜீவா பேசுறேன், அரியலூர்ல இருந்து. வணக்கம் மிஸ்டர் ஜீவா, சொல்லுங்க, உங்க டவுட்ஸ் கேளுங்க, டாக்டர் விஷ்ணு இருக்காரு. ஆ ஓகே. இது என்னோட தம்பிக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. சொல்லுங்க சார். ஆக்சிடென்ட் ஆனதுல மூக்குல வந்து கொஞ்சம் அந்த அடிப்பட்டதுல ஒரு மாதிரி பிளஸ் மாதிரி ஒரு தழும்பு இருக்கு சார். பிளாஸ்டிக் சர்ஜரி தான் அப்போதைக்கு பண்ணாங்க. சொல்லுங்க. அப்போதைக்கு ஊன் இருந்ததுனால இதாகல, இப்போ வந்துட்டு அது சரி பண்ணிக்கலாமா, இல்லை அது அப்படியே தான் மறுபடியும் ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணிக்க முடியுமா என்னங்கிறதுக்காக? இல்லை, கண்டிப்பாக சரி பண்ணலாம், சரி பண்ணலாம்னு என்ன சொல்கிறது, நார்மல் நம்ம சொல்கிற மாதிரி எப்பயுமே அதே தான். மூக்கு வந்து அதாவது மூக்கில் வந்து நம்ம எப்பயுமே அடிப்படாமல் பார்த்துக்கணும். ஃபேஸில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரிகிற ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு தான். ஸோ வந்து மூக்கில் வந்து தழும்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லேசாக தழும்புனாலும் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ வந்து நம்ம எந்த மாதிரி தழும்பு இருக்குன்னு பார்க்கணும். வெறும் வந்து சின்ன ஒரு வடுகு மாதிரி இருக்கா, இல்லை பள்ளமாக இருக்கா, இல்லை வந்து டிஷ்யூஸ் இல்லாமல் வெறும் ஸ்காராக இருக்கா, அது எவ்வளோ பெரிய ஸ்காராக இருக்குது? ஏன்னா வந்து மூக்கில் இருக்கிற ஸ்கின்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது என்ன நம்ம பண்ணாலும் ஒரு பேட்ச் மாதிரி தெரியும். அதனால் வந்து நம்ம அதை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு எது பண்ணால் பெஸ்ட்டாக வரும்னு பார்த்துட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி மிக மித்த ஏரியாலாம் நம்ம சொல்லிடலாம், இப்படி பண்ணலாம் சரியாயிரும், அப்படி பண்ணலாம் சரியாயிரும். ஏன்னா வந்து ஃபேஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தெரியறது நோஸ் தான். ஸோ அதனால் நோஸில் வந்து பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கார் வந்து அனலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது, பள்ளமாக இருக்கா, மேடாக இருக்கா. ஸோ வந்து சின்ன தையல் போட்டால் சரியாயிருமா, இல்லை வந்து வேறு எங்கேயாவது இருந்து ஃப்ளஷ் கொண்டு வந்து வைக்கணுமா, இல்லை ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணால் பெட்டர் ஆகுமா, இல்லை ஃபில்லர்ஸ் போடணுமா, அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும். டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சீரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் காலா, குட் மார்னிங், ஹலோ டாக்டர். ஹலோ,
மேடம், நான் அசோக் நகர்ல இருந்து மதுன் பேசுறேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும் போது டாக்டர் வந்து கீலாய்டை பத்தி சொன்னாரு. ஆமாமா சொல்லுங்க. கீலாய்டில் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் கீலாய்ட் இருக்கு மேடம். நான் ஒரு 9-10 இயர்ஸாக நான் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதை பற்றி டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். எந்த இடத்துல கீலாய்ட் இருக்குமா உங்களுக்கு? எனக்கு செஸ்டில் இருக்கு சார். கொஞ்சம் மேட் அந்த ஆமாம் சார். செஸ்டில் உங்களுக்கு தன்னால் கீலாய்ட் வந்துச்சா, இதை அடிபட்டு இல்லை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி வந்துச்சு உங்களுக்கு? அந்த மாதிரி இல்ல சார். எனக்கு ஒரே ஒரு வாட்டி என் அம்மா போட்டது சார். அதுல வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த ஒரே ஒரு முத்து மட்டும். அப்புறம் ஒரு 5-10 இயர்ஸ், ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் ஸ்டார்டட் க்ரோயிங். இல்ல ஒரு இடத்துல கீழே இருக்கா, நிறைய இடத்துல இருக்கா உங்களுக்கு? ஒரே ஒரு இடத்துல தான் சார். ஒரே இடத்துல. அதுதான்மா நான் சொன்னேன்ல, இப்போதைக்கு கீழாய்டுக்கு வந்து நாங்க பண்ற வைத்தியம் வந்து கீழாய்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஃபைன் சூச்சர் மெட்டல் சூச்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவே தையல் போட்ட நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து ஒரு லோ டோஸ் ரேடியோ தெரப்பி கொடுப்போம். 5 டேஸ் கொடுப்போம். ஸோஃபார் இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் ரெக்கரன்ஸ் வந்ததில்லை, திரும்ப வர்றதில்லை. அந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் காலர், குட் மார்னிங். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து மீனா பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் கேளுங்க, நம்ம டாக்டர் இருக்காரு. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து 31 ஏஜ் ஆகுது. அவங்களுக்கு ரைட் சைடு ஃபுல்லா ரெட்டிஷா இருக்கு. சொல்லுங்க. லேசர் ட்ரீட் மட்டும் எடுத்தாங்க 9 மந்தா, ஆனா தெரியாது என்ன பண்ணலாம். என்ன ஏஜ் ஆகுது அவங்களுக்கு? 31 இயர்ஸ். யூஸ்வலாக இது பர்த் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். பர்த் மார்க் பார்த்தீங்கன்னா, ஆமாம், அது பர்த் மார்க் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து 1 இயரில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 7-8 இயர்ஸில் வந்து தன்னாலேயே வந்து குறைஞ்சிரும். சில சமயம் நார்மலாக கூட ஆயிரும். சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி பர்மனெண்ட்டாக இருக்கிறது உண்டு. ஸோ அது வந்து பர்த் மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்த் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு நம்ம நேரில் பார்த்துட்டு இப்போ வந்து நியூவர் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுத்து அதை ரெடியூஸ் ஆகாதான நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. நிறைய பேர்த்துக்கு மெடிசன்ஸ்லேயே அது நிறைய பேர்த்துக்கு குறையிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை பார்த்துட்டு மெடிசன்ஸ் கொடுத்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக்கலாக நம்ம எதாவது சர்ஜரி பண்ணி பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். சில பேர் வந்து எனக்கு பரவாயில்ல பிறவிலேருந்தே அப்படி இருக்கலாம்னு சொல்லி விட்டுறாங்க. சில பேர் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு வராங்க. வரவங்களுக்கு நம்ம பார்த்துட்டு ட்ரக்ஸ் கொடுப்போம், மெடிசன்ஸ் கொடுப்போம். நிறைய பேர்த்துக்கு மெடிசன்ஸ்லே சரியாயிடுது. சப்போஸ் மெடிசன்ஸில் கியூர் ஆகலைன்னா நாங்கள் சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணி கொடுப்போம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். மா கால் பண்ணதுக்கு தேங்க்யூ டாக்டர். அண்ட் டாக்டர், இன்னைக்கு ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். எஸ், டைம் போனதே தெரியல இல்லையா? சீரியஸ்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரெமெண்டஸ் க்ரோத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். பல பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் நீ கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஷோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அண்டில் தென், வை ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ். இது உங்கள் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.